என்னன்ற நீ என்னைய பார்த்து. மீதி நேரம் தண்ணி இருக்கு, நீங்க தண்ணி வருதா பல இருப்பா சின்ன கவுண்டர் பாட்டு சினிமா ரசிக்கிறீங்க, சினிமா பாட்டை பாடுங்க இடங்களை நீங்க ஓட்டு போட்டு எண்ணெயில ஆட்சியில் உட்கார வச்சு இந்த உள்ளாட்சி இருங்க நான் பேசிக்கிறேன், சும்மா எல்லாத்தையும் பேசிக்கிறேன். ஆக உள்ளாட்சி அனுப்பிடுவேன். தண்ணி வருதா பல இருப்பா ஓட்டுக்கிட்ட வர்றாங்களா விஜயகாந்த் வந்தாலும் வந்துரு வருவாங்க கணக்கு தெரியாத ஆளுகள் இருந்து வச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் கட்சிக்காரங்க அவங்க ஓட்டு தானே வாங்கிட்டு மாத்தி ஏமாத்தே மாத்தானமா சிந்தித்து பாருங்க. சாதாரண ஒரு கணக்கு தெரியல என்ன விஷயம், ஒரு 234 ஒரு 40 கூட்டுனா என்ன வரும், ஒரு 274 வரும். சும்மா சொல்லுவோம், ஆனா நிக்கிறது என்ன இந்த நிதியம் மாதிரி விஜயகாந்த் போன் பண்ணலாம், யார் கவுன்சிலர் ஜெயிச்சிக்கலாம், இந்த நிதி எங்கேயான புரட்டி பிச்சது உடனே சரிங்கன்னு ஜாக்கா பயந்தேன்ட்டு சொல்லு. இதுதான் இத்தனை வருஷம் மக்களே மக்கள் பிரச்சனை எல்லாமே இந்த 19 வரைக்கும் பேசுவாங்க, அதுக்கப்புறம் பேசணும். 19 வரைக்கும் உங்களோட இருக்கும், உங்களோட இருக்கும், உங்களோட அதுக்கப்புறம் அரசாங்கம் கட்டணம், அரசாங்கம் கட்டணம்னா டக்குன்னு கேட்டேன். பயம் வருது எல்லாருக்கும், 1,00,000 பேர் பார்த்தாடி என்ன எனக்கு ஏன்னா உங்களுக்கு சொல்ல வந்த விஷயத்த நான் மறந்து இதெல்லாம் நீங்க பார்க்கணும், மக்களை சிந்திக்கணும். ஏன்னு சொல்றேன்னா இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க எதற்காக இதெல்லாம் சொல்றோம், எதற்காக இதெல்லாம் செய்யறோம். நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பொள்ளாச்சி நகரம் என்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிகவின்